la. Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. இப்ப தங்கலானோட ப்ரொமோஷன்ல விக்ரம் அவர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் வைரலா போயிட்டு இன்னும் சூர்யா விக்ரம்ன்ற அந்த கேம் ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி தான் போச்சு. இல்ல, சூர்யா விக்ரம்ங்கிற கேம் எல்லாம் ஓடல. விக்ரம் வந்து நடுவுல அப்படியே பின்தங்கிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அவரு தான் சரியான கதைகளை தேர்ந்தெடுக்காது. அப்புறம் ஒரு படத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம்லாம் வெயிட் பண்றது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு பின்னால வந்தவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துட்டு விட்டார். நமக்கு பின்னால இப்படி ஒரு கேரக்டர் வரும், இது வந்து தாண்டி போய் எங்கேயோ நிற்கும்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்கு. ஒரு நடிகர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாத கேள்வி என்ன தெரியுமா? அவருக்கு ரசிகர் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு இல்லையேன்னு ஒரு கேள்வி போய் ஒருத்தர்கிட்ட கேட்க முடியாது. நீங்கள் யாரை கேட்டாலும் அந்த கோபம் வரும். அது வந்து நீங்கள் நேரடியாக அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு சமங்க அந்த கேள்வி. ஸோ அது வந்து உண்மையாக இருந்தால் கூட அந்த உண்மையை மனசு ஏற்றுக்க. தங்கலால் ஆடுகள் அச்சில் பாரதித் அவர்கள் அவருடைய அரசியலை பற்றி பேசுகிறாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிற சரியான நினைக்கிறேன். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர் நினச்சிருப்பேன். ஐயோ, என்னென்னமோ பேசுகிறாரே, ஒன்று பேசுகிறாரே, நம்ம படத்து தலையில் கையை வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பதட்டம் நிச்சயமாக அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது சார், நீங்கள் பேசாதீங்க சார், உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய கருத்துரிமை, அவருடைய பார்வை, அவர் பேசி தான் தீர்வார். இவருக்காக அவர் வாய் மொழிக்கும் போக மாட்டார். கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்துட்டு நாடக காதல், அதுலேயும் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலையை வந்து நீங்கள் வன்முறையாக பார்க்கக்கூடாது, அக்கறையாக பார்க்கணும்னு ஒரு கருத்து சொல்லிட்டாரு. இல்லை, ஆணவ கொலை தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமானதுங்க. இப்போ நாடு முழுக்க அவர் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் ரொம்ப கோபத்தில் பொங்கி எழுந்துட்டாங்க. அதை அவர் எதிர்பார்க்கல. ஆணவ கொலையை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ வாயில் வந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறார், ஐயோ நம்ம ஏதோ வந்து வாய் தவறி உணர்கிட்டோம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும் போல இருக்குன்னு. அப்படி சொல்லவே இல்லை, நான் வேறு அர்த்தத்தில் சொன்னேன்னு எதோ சொல்லி சமாளிக்கிறார். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு சந்திரன் நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ தங்கலானோட ப்ரொமோஷனில் விக்ரம் அவர்கள் பேசின பேச்சு கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. காரணம், ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள் டாப் 3 வரல அப்படின்னும் போது அவர், நான் ஏன் டாப் 3 வரணும், எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஏன்னா ரசிகர்கள் இல்லாத மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்கும்போது அவர் இது சொல்கிறாரு, இன்னும் சூர்யா விக்ரம்ன்ற அந்த கேம் ஓடிட்டுருக்குன்ற மாதிரி தான் போச்சு. அது உங்களுக்கு என்ன சார் தோணுது? ஒரு பேசின பேச்சு இல்லை, சூர்யா விக்ரம்ங்கிற கேம் எல்லாம் ஓடலை. விக்ரம் வந்து நடுவில் அப்படியே பின்தங்கிட்டார் அவர். அதுக்கு காரணம் வந்து அவர் தான் சரியான கதைகளை தேர்ந்தெடுக்காது. அப்புறம் ஒரு படத்துக்கு 2 வருஷம் 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு பின்னால் வந்தவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன்லாம் அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். நமக்கு பின்னால் இப்படி ஒரு கேரக்டர் வரும், இது வந்து தாண்டி போய் எங்கேயோ நிற்கும்லாம் அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். இங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக அல்லது ஒரு பரபரப்பான படம் பண்ணுறது முக்கியமாக அப்படின்னா, பரபரப்பான படம் பண்ணுறது தான் முக்கியம். கமர்ஷியல் தான் ஜெயிக்குது. நீங்கள் நான் வந்து பயங்கரமாக அந்த சப்ஜெக்ட்டுக்காக உயிரை கொடுப்பேன், உழைப்பேன், அப்படியே வேறொன்னா நான் வந்து நிற்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நேரத்து கைத்தட்டல்களோட முடிஞ்சிடுது. இது வந்து கமர்ஷியல் ரீதியாக ஒரு பெரிய ஹிட் ஆகுதுன்னா அவர் தாண்டா பெரிய ஸ்டார்ன்னு நீங்கள் சொல்லிடுறேன், பின்னாடி ஒரு கூட்டம் போயிடுது. ஆனால் ஆத்மார்த்தமாக நாம் வந்து ஒரு காலத்தில் ரிட்டையர் ஆன பிறகு நாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு விக்ரம் யோசித்து பார்த்தாருன்னா, ஒரு மனநிறைவோடு ஈஸ்டரில் சாயலாம். அந்த மனநிறைவு உங்களுக்கு வருமானா வராது. இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஓகே, அதானே. ஓகே, இப்போ ரசிகர் பட்டாளம் சொல்லி சொல்லும்போது கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சு அவருக்கு. அவர் மாதிரி ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு போயிட்டார். அந்தளவுக்கு கோவம் வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி போயிட்டார். அது சொல்லும்போது ஹர்ட் ஆயிருந்தது. நிச்சயமாக ஹர்ட் ஆகுங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு நடிகர்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாத கேள்வி என்ன தெரியுமா? உங்கள் முகம் ஏன் சார் சொருவாக இருக்குது? கண்ணுக்கு கீழே ஏதோ கருப்பாக தெரியுது சார், வளையம் வந்த மாதிரி இருக்க, இப்படிலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவாங்க. அதுமாரி ஒன்று நடந்துச்சு. ஒரு முறை சரத்குமார்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், சார் கண்ணு எல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்குது, கண்ணுக்கு கீழே வளையம் வர மாதிரி இருக்குது, என்ன சார்ன்ட்டார். பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டார். அவர் புட்டுச்சு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டார். இத்தனைக்கு இந்த மாதிரி கேமரா கேமரா ஒன்றும் கிடையாது. அன்னைக்கு வெறும் பேப்பர் பேனாதான், சும்மா கேட்டதுக்கே அவ்வளவு கோபம் வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இது. அவருக்கு ரசிகர் நிறைய இருக்காங்க, உங்களுக்கு இல்லையேன்னு ஒரு கேள்வி போய் ஒருத்தர்கிட்ட கேட்க முடியுமா? நீங்கள் யாரை கேட்டாலும் அந்த கோபம் வரும். அது வந்து நீங்கள் நேரடியாக அவரை அட்டாக் பண்ணுறதுக்கு சமங்க அந்த கேள்வி. கண்டிப்பாக. ஸோ அது வந்து உண்மையாக இருந்தால் கூட
அந்த உண்மையை மனசு ஏத்துக்காது. ஸோ அதுதான் அவருடைய கோபத்துக்காரணம். இப்போ தங்கலான் ஆடியோ லான்ச்சில் பாரதித் அவர்கள் அவருடைய அரசியல் பற்றி பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆம்ஸ்ட்ராங்கோட அந்த கொலை வழக்குக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் அவர் மேலே வழக்கும் போடுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுகிற விஷயம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆனால் அவர் வந்து படத்தை தாண்டி ஒரு உணர்வு முக்கியம்னு நினைக்கிறாரு. நான் அண்ணனாக நினச்ச ஒருத்தர் வந்து இன்றைக்கி இறந்துட்டார், அவர் வந்து வன்முறை மூலம் வெட்டி சாச்சிட்டாங்க அப்படிங்கும்போது படம்ங்கிறது நாளைக்கு கூட பண்ணிட்டு போயிடலான்னு அவர் நினைக்கிறாரு. இப்போ குரல் கொடுக்கறது தான் முக்கியங்கிறது அவருடைய முதன்மை பாயிண்ட்டாக இருக்குது. இதில் வந்து ஆளுங்கட்சியை பகைச்சிக்கிறாரு, அதனால் படத்துக்கு பிரச்சனை வருங்கிறதெல்லாம் அவர் நினைக்கல. ஆனால் ஒரு தயாரிப்பாளராக நிச்சயமாக அந்த தயாரிப்பாளர் நினச்சிருப்பார், ஐயோ என்னென்னவோ பேசுகிறாரே, ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறாரே, நம்ம படத்து தலையில் கையை வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பதட்டம் நிச்சயமாக அந்த தயாரிப்பாளருக்கு இருக்கும். ஆனால் சொல்ல முடியாது, சார் நீங்கள் பேசாதீங்க சார், உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க சார்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அது அவருடைய கருத்துரிமை, அவருடைய பார்வை, அவர் பேசி தான் தீர்வார். இவருக்காக அவர் வாய மூடிட்டும் போக மாட்டார். ஆனால் இப்போ இந்த முறை நடந்ததுங்கிறது கொஞ்சம் வேறு. ஏன்னா இப்போ இந்த உண்ணாவிரதம்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி வள்ளுவர் கூடத்திட்ட கூடுறாங்க, அனுமதி இல்லாமல் கூடுறாங்க, அவங்க மேலே தனியாக வழக்கு பதியப்பட்டிருக்கு, அது வேறு. ஆனால் அந்த மேடையில் வந்து இந்த வழக்கின் போக்கு சரியாக தான் போகுதுன்னு அவர் சொல்கிறார். குற்றவாளிகளை நோக்கி நெருங்கி போயிட்டுருக்காங்க வழக்கு. இந்த போலீஸ் விசாரணை எங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறார். அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அவர் பேசலை, கரெக்டாக இருக்குது போலீஸ் அப்படின்னு பேசுகிறார். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும்ங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டும். ஓகே, இது மத்தியிலே வந்து இந்த கவுண்டம் பாளையம் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் வந்துட்டு நாடக காதல், அதுலேயும் வந்துட்டு இந்த ஆணவ படுகொலையை வந்து நீங்கள் வன்முறையாக பார்க்கக்கூடாது, அக்கறையாக பார்க்கணுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அடுத்த ஒரு நாள் கழித்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, நான் அந்த மாதிரி பேசலை அப்படின்ற மாதிரி ரஞ்சித் அவர்கள் தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்காரு. என்ன சார் பிரச்சனை? இல்லை, ஆணவ கொலை தொடர்பாக அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமானதுங்க. இப்போ நாடு முழுக்க அவர் மீது வழக்கு தொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு பல பேர் ரொம்ப கோபத்தில் பொங்கி எழுந்துட்டாங்க. அதை அவர் எதிர்பார்க்கல. ஆணவ கொலையை பற்றி ஒரு கருத்து சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ வாயில் வந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். அதை நியாயப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டார். அது வந்து ஆணவ கொலை வந்து ஒரு அக்கறையின் பேரில் பண்ணணும், கொலை எப்படி அக்கறையாக பண்ண முடியும்னு நமக்கு தெரியல. அவர் ஏதோ வேறு மாதிரி பண்ணுவார், போடு பூச்செண்டெல்லாம் கொடுத்து கொள்ளுவார் போடு, அது எப்படின்னு நமக்கு புரியல. அது அந்த கருத்தை வந்து யாருமே ஏற்றுக்கல. அது அதுக்கப்புறம்தான் அவர் யோசிக்கிறார், ஐயோ நம்ம ஏதோ வந்து வாய் தவறி உளறிட்டோம், இது ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடும் போல இருக்குன்னு. அப்படி சொல்லவே இல்லை, நான் வேறு அர்த்தத்தில் சொன்னேன்னு எதோ சொல்லி சமாளிக்கிறார். மொத்தத்தில் இப்போ இந்த படத்துக்கு என்ன வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஜீரோ. யாருமே வரலை. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறோம், ஒரு போஸ்டர் கூட உன்னால் யோகியதை அடிக்க முடியல, நீ எதுக்கே கருத்து சொல்கிற அப்படின்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஒரு படம்ங்கிறது ஒரு ஆர்ட், கலை. நீங்கள் சினிமா வந்து யார் வேணாலும் எடுக்கலாம், யார் வேணாலும் உப்புமா கண்டலாங்கிறது கிடையாது. பணம் இருக்கிறவங்கலாம் படம் எடுக்கிற முடியாது. அப்போ அது வந்து ஒரு கலைங்கும் போது அதை எப்படி சொல்லணும், அதை எந்த ஸ்டைலில் சொல்லணும், அதை எவ்வளோ அழகாக சொல்லணுங்கிறதெல்லாம் இங்கே இருக்குது. அது எதுவுமே இல்லாமல் ராவாக ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு தியேட்டர் கிடைக்கல, எனக்கு அது படத்தை பண்ண விடல, சதி பண்ணுறாங்க அப்படின்னு இவரே அந்த படத்துக்கு வந்து பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணிட்டு இருந்தார். உள்ளபடியே அந்த படத்தை யாருமே வாங்க வரல. வாங்கினதானே நீங்கள் விற்பீங்க, வாங்க வராததுக்கு அவர் வேறு வேறு காரணம்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சார். கடைசியில் இப்போ அந்த படத்தோட ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இதுதான் ஃபைனலாக நடக்கும். நீங்கள் வந்து ஒரு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாம், இந்த பூமியில் கருத்து சொல்வதற்கு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் சகோதரியோ அல்லது யாரோ ஒருத்தர் உங்கள் உறவினரோ வேறொரு சாதியை சேர்ந்தவரோட போயிருக்கலாம், உங்களுக்கு அது வந்து பெரிய அவமானமாக இருந்திருக்கலாம். அதை சொல்கிற உரிமை உங்களுக்கு இருக்குது, அதை சொல்லுங்கள், சொல்லிட்டு மக்கள் மத்தியில் வச்சுருங்க, அவன் முடிவு எடுப்பான் இது சரியான படமா இல்லையாங்கிறத அவன் முடிவு எடுப்பான். படம் வர்றதுக்கு முன்னாடியே நான் அது சரியில்லை, இது சரியில்லை, அந்த சாதி சரியில்லை, இது சரியில்லைன்னு ஏகப்பட்ட கருத்துக்களை சொல்லும்போதே அவன் புரிஞ்சிடுறான், இது படம் கிடையாது உப்புமா, நம்ம போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு போக மாட்டேங்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தை இப்போ அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்க, மாரி செல்வராஜை இந்த நேரத்தில் கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, பாரஞ்சித்தை கம்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ இவங்களுடைய குற்றச்சாட்டு அவங்க தான். அப்போ அவங்க எப்படி படம் கொடுக்குறாங்க, நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கிறது ஒன்று இருக்குது. படத்தை கலை வடிவத்தோடு நேர்த்தியாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன கருத்து சொல்ல வருதோ அது நிச்சயமாக அவன் உள்வாங்கிப்பான், அது சரியாக தவறான்னு அவன் விவாதிப்பான். அது வந்து ரசிகனுடைய பார்வையை பொறுத்தது. ஆனால் நீங்களே உட்காந்துட்டு மொத்த ஜட்ஜ்மெண்ட்டையும் முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படத்தை எவன் ஒன்று பார்ப்பான். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஓகே, திரைத்துறை சார்ந்து யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல. என்னத்துக்குங்க சப்போர்ட் பண்ணணும், ஒரு மூணு பேர் தான் போயிருந்தாங்க, ஒரு மூணு இயக்குனர்கள். இல்லை, என்னத்துக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறண்ணா, அந்த படத்தை எதுக்கு சப்போர்ட் பண்ணணும்,
நீங்கள் நிஜமாகவே நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு கூட தோணும். நீங்கள் என்ன கதையை வேணாலும் எடுங்க, என்ன கருத்தை வேணாலும் சொல்லுங்கள், அதுக்குன்னு ஒரு திரை மொழி இருக்குல்ல, அதை சொல்லிங்க. நிச்சயமாக வந்து ஒரு கூட்டம் உள்ளே வரும், படத்தை பார்க்கும், பிடிச்சிருந்தால் அந்த படத்தை பெரிய ஹிட்டு படமாக மாற்றும், இல்லைன்னா குறைந்தபட்சம் அதை விவாதத்துக்காவது எடுத்துக்கும். இங்கே எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ பேச்சுங்கிறது தான். ஓகே, ஏன்னா மோகன்ஜி போயிருந்தார், அதனால தான் அதை கேட்டேன். இல்லை இல்லை, அவரை கூட நம்ம சில நேரங்களில் இப்போ அவர் கடைசியாக எடுத்த படமெல்லாம் ஓரளவுக்கு அந்த கலை வடிவத்தோடு ஒத்து போயிருச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் பார்க்கல, இனிமேல் தான் நான் பார்க்கணும்னு நினச்சேன். என்ன அவர் என்ன சொல்கிறாரு, என் படத்தை பார்க்காம எதுக்கு விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். இப்போ நம்ம ஒருவேளை திரும்ப எங்கேயாவது ஒரு ஓடிட்டில் இருந்துன்னா நிச்சயமாக அவருடைய கடைசி படத்தை நான் பார்ப்பேன், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நிச்சயமாக அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு, இன்றைக்கி சினிமாங்கிறது என்ன, அதை எப்படி சொல்லணுங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். இனிமேல் போக போக அவரை ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல படம் கூட அவரால் கொடுத்துட முடியும். நம்ம இங்கே என்ன சொல்ல வர்றோம்னா, உணர்வுகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அது வெட்டுக்குத்தில் முடிஞ்சிடாத அளவுக்கு சொல்லிடுங்க. அதுதான் கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நேற்றுக்கும் நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand.